वेदांत देशिकैति इन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यधितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः नमस्सभायै. இன்றைய தினம் ஸ்ரத்தா பூர்வபாகத்தினுடைய 30வது வகுப்புல இருந்தோம். இன்றைய தினம் ஒரு சுபாஷிதத்தோட தொடங்க இருக்கும். இது அந்த சுபாஷிதம். அயம் நிஜஹா பரோவேதி கணனா லகுச்சேதசா உதார சரிதானாம் து वसुधैव कुटुंबकम् अयम् निजः परोवेति गणना लघुच्छेदसाम् उदार चरितानां तु वसुधैव कुटुंबकम् அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அயம் நிஜஹ, இது என்னுடையது, பரோவேதி, அது அவனுடையது என்று கணனா எண்ணுபவன் லகுச்சேதசாம், அதாவது சுயநலம் உடையவனாக இருக்கிறான் அல்லது தாழ்ந்த மனப்பான்மை உடையவனாக இருக்கிறான் அல்லது குறுகிய மனப்பான்மை உடையவனாக இருக்கிறான். எவன் அயம் நிஜஹா பரோவேதி, இது என்னுடையது, அது அவனுடையது, இது எனக்கானது, இது அவனுக்கானது அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள்லாம் யாருன்னாக்கா லகுச்சேதசாம், குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் அல்லது சுயநலம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உதார சரிதானாம் தூ, ஆனா எல்லாமே நம்மளுடையதுதான். இந்த சுயநலம் பாராமல் இருக்கக்கூடிய செயல் தான் உதார சரிதானாம் தூ. சொல்லுவோம் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதையே நம்ம சம்ஸ்கிருதத்துல இருந்தா போயிருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் வசுதெய்வ குடும்பகம், எல்லாமே நம்முடையதுதான் அப்படிங்கிற உதார சரிதானம், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான குணம் இருக்கணும். அப்போ அவெல்லாம் என்ன பண்ணுவானாக்கா, இந்த மாதிரி பிரிச்சு பார்க்க மாட்டான். இது என்னுடையது, இது அவனுடையது அப்படிங்கிற குறுகிய தாழ்ந்த மனப்பான்மை இல்லாம எல்லாமே நம்முடையதுதான், அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். அயம் நிஜஹா பரோவேதி, இது என்னுடையது, அது அவனுடையதுன்னு கணனா லகுச்சேதசாம் இல்லையா, அப்படி எண்ணக்கூடியது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒசத்தியான எண்ணமே கிடையாது. எப்படி இருக்கணும், உதார சரிதானாம் தூ, எல்லாமே நம்முடையதுதான் அப்படிங்கிறது தான் வசுதெய்வ குடும்பகம் இல்லையா. எல்லாமே ஒரே ஃபேமிலி தான், வெவ்வேறு ஃபேமிலி கிடையாது, எல்லாரும் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதுதான் வசுதெய்வ குடும்பகம். இந்த பூமி மாதா இருந்துருக்கா, இந்த பூமியில வசிக்கக்கூடிய நம்ம எல்லாருமே சமமானவர்கள் தான். யாருமே வந்து இது என்னுடையது, இது அவனுடையது அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் இது. அயம் நிஜஹா பரோவேதி, இது என்னுடையது, அது அவனுடையது அப்படிங்கிறது கணனா லகுச்சேதசாம், தாழ்மையான ஒரு மனசை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். உதார சரிதான அந்த மனசு எப்படி இருக்கணும், தான் பரந்து விரிந்த தேசோ விசாலஹா இல்லையா, எல்லாமே சொல்ல யாதும் ஊரே யாவரும் கேளி இல்லையா, எல்லாமே வசுதெய்வ குடும்பகம், இந்த பூமி அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொந்தமான ஒன்று இல்லையா, இதுல உன்னுடையது என்னுடையது, இது எனக்கு அது உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம உதார சரிதானம் தூ அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகம். அயம் நிஜஹா பரோவேதி கணனா லகுச்சேதசாம் உதார சரிதானாம் தூ வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். இதை தொடர்ந்து நாம ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம், இருந்தாலும் ரீகலெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வாக்கியத்துல அமைக்க போறோம், சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நமக்கு தேவை, அதுக்காக ரீகலெக்ட் பண்றேன். என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் பாருங்க, ப்ரொனவுன் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சோம்.
அதாவது சர்வநாம சப்தஹா அப்படிங்கிற சப்தங்கள் பார்த்தோம், அது தொடர்ந்து நிறைய சர்வநாம சப்தங்களை பார்த்தோம், ப்ரொனவுன் இல்லையா. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா தகாராந்தகா தச்சப்தா, தச்சப்தத்தில இருந்து வந்தது தான் சஹா சா தத். சஹானா அவன், சா என்றால் அவள், தத்து என்றால் இட்டு இல்லையா, அவன் அவள் அது. அதுக்கு சம்ஸ்கிருத நிகரான பதம் எது, சஹா அது புல்லிங்க சப்தம், சா அது ஸ்திரீலிங்க சப்தம், தத் அப்படிங்கிறது நபும் சகலிங்க சப்தம் இல்லையா. இது தகாரத்தை அந்தமாக உடைய தச்சப்தத்திலிருந்து வரக்கூடியது, அதனுடைய பிரதானமான ரூட் என்ன, தது. அதிலிருந்து கிடைக்கக்கூடியது சஹா சா தத். என்ன அர்த்தம், ஈ ஷீ இட் இல்லையா, அவன் அவள் அது. ஏற்கனவே படிச்சோம் நம்ம, இருந்தாலும் இப்ப நம்ம அடுத்தது அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறோம். அப்ப நம்ம வாக்கியத்தில் அமைக்க போறோம், ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். அப்ப இதை பேசிக்கா வச்சுட்டுதான் அந்த சென்டென்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. பாருங்க, சஹா சா தத். அந்த சஹா அப்படிங்கிற புல்லிங்க சப்தத்தினுடைய த்விவச்சனம் பகுவச்சனம் என்ன அப்படின்னாக்கா சஹா தௌ தே. சஹா தௌ தே நான் எப்படி சொல்றனோ அதே மாதிரி சொல்லி அதை மனப்பாடம் பண்ணணும் இல்லையா, நுற்று பண்ணிக்கணும். அப்பதான் அதை நம்ம பிரயோகத்துல கொண்டு வர முடியும். சஹானா என்ன, அவன், தௌ அவர்கள் இருவர்கள், தே அவர்கள் பல பேர். சஹா தௌ தே இது புல்லிங்கத்துல. ஸ்திரீலிங்கத்துல எப்படி இருக்கும் அது, சா தே தாஹா. ஸ்திரீலிங்கத்துல சா தே தாஹா அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் அவள்கள் இருவர்கள், அவள்கள் பல பேர் அப்படிங்கிற பொருளை கொடுக்கக்கூடியது. அடுத்தது என்ன, தத். தத்னா அது இல்லையா, இட்டு. தத்து தே தானி, தத்து தே தானி இப்படிங்கிறது இது ஒரு ஃபார்முலா மாதிரி மெமரி படிக்கும். எப்படி நம்ம வந்து ப்ரெசன்டென்ஸ் ரூட் எண்டிங் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம், ப்ரெசன்டென்ஸ் ரூட் எண்டிங்னா தி தஹா அந்தி, சி தஹா த, ஆமி ஆவஹா ஆமஹான் மனப்பாடம் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய தச்சப்தத்தை புல்லிங்கத்துல எப்படி சொல்றது, ஸ்திரீலிங்கத்துல எப்படி சொல்றது, நபும் சகலிங்கத்துல எப்படி சொல்றதுங்கிறது இதை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிக்கணும், நுற்று பண்ணிக்கணும். அப்பதான் அடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம், வாக்கியத்தில் அமைக்க போறோம். அப்ப நமக்கு இது பயன்படும். அதுக்காக இப்ப நம்ம மறுபடியும் ரீகனெக்ட் பண்றோம். சஹா தௌ தே என்ன அர்த்தம், அவன் அவர்கள் இருவர்கள், அவர்கள் பல பேர். சா தே தாஹா அவள் அவள்கள் இருவர்கள், அவள்கள் பல பேர். தத் தே தானி அது, அவை இரண்டு, அவை பல. அததான் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல முதல்ல கொடுத்துருக்கா. சஹா தௌ தே சா தே தாஹா தத் தே தானி இதே மாதிரி சொல்லணும். சஹா தௌ தே சா தே தாஹா தத் தே தானி என்ன பொருள் சொன்ன நான், புல்லிங்கத்துல சஹனா அவன், ஸ்திரீலிங்கத்துல சா அவள், நபும் சகலிங்கத்துல தத் அது என்ற பொருளை தரக்கூடியது. அதனுடைய திவ்யச்சனம் பகுவச்சனம் தான் உங்களுக்கு ஆர்டரா கொடுத்துருக்கான். அடுத்து ரெண்டாவது பாக்ஸ்ல என்ன இருக்கு, மகாராந்தா இதம் சப்தா. இதம் அப்படிங்கிறது ரூட், அதுல இருந்து என்ன கிடைக்கும் அவுட்புட்னாக்கா அயம் அயம் இயம் இதம். அயம் இயம் இதம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா திஸ் பர்சன். அயம்னா அது புள்ளிங்கத்துல அயம் அப்படின்னாக்கா திஸ் பர்சன் இல்லையா. அடுத்தது இயம் அது ஸ்திரீலிங்கத்துக்கு, ஸ்திரீலிங்கத்துல சொல்லும்போது இயம்னு சொல்லும், அதே நபும் சகலிங்கத்துல இதம்னு சொல்லப்போம் இல்லையா. மகாராந்தா இதம் சப்தா அதனுடைய புல்லிங்கம் அப்படின்னும் போது அதனோட தன்மை எப்படி இருக்கும், சிங்குளூர்ல அயம், ஸ்திரீலிங்கத்துல எப்படி இருக்கும் சிங்குளூர்ல இயம், நபும் சகலிங்கத்துல வரும்போது இதம். நல்லா புரிஞ்சுக்குங்கோ, இதம் அப்படிங்கிறது மெயின் சப்தம், அது மகாராந்தா. அதை நம்ம ரூட்டா சப்தமா பிரயோகம் பண்ணும்போது எப்படி மாறும், புள்ளிங்கத்துல அயம்னு மாறும், ஸ்திரீலிங்கத்துல இயம்னு மாறும், நபும் சகலிங்கத்துல இதம்னு இருக்கும் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், அயம்னா திஸ் பர்சன் புள்ளிங்கத்துல, இயம்னா திஸ் பர்சன் ஸ்திரீலிங்கத்துல, இதம்னா திஸ் அவ்வளவுதான். அதனுடைய த்விவச்சனம் பகுவச்சனம் டூயல் அண்ட் ப்ளூரல் என்ன கொடுத்துருக்கா பாருங்க,
அயம்க்கு அயம் இமௌ இமே, அயம் இமௌ இமே என்ன அர்த்தம்? அயம்னா திஸ் பர்சன் சிங்குலர்ல, இமௌனா இரண்டு, பகுவச்சந்த இமேனா பல. அதே மாதிரி ஸ்திரீலிங்கத்துக்கு இயம், இயம் இமே இமாஹா. அடுத்தது நபும்சகலிங்கம், இதம் இமே இமானி. இத கண்டிப்பா மனப்பாடம் பண்ணாதான் முடியும். பிகினிங் ஸ்டேஜ்ல இது எப்படி வருமா, அது அப்படி வருமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இது வந்து என்ன சொல்றது, ஒரு கிராமர் மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி அதை படிச்சு நுற்று பண்ணிக்க வேண்டியதுதான். அது என்ன பண்றோம், புள்ளிங்கத்துல அயம் இமௌ இமே, இயம் இமே இமாஹ, இதம் இமே இமானி, இப்படியாக அதை நம்ம சொல்லி பழகிக்கணும். இது என்ன சப்தம், இதம் சப்தம். இதம் சப்தமானது என்ன அர்த்தம், திஸ் பர்சன் அர்த்தம். அயம் இயம் இதம், அயம்னா அதனோட டியூயல் ப்ளூரல் எப்படி இருக்கும், அயம் இமௌ இமே, இயம் இமே இமாஹ, இதம் இமே இமானி, இப்படியாக அதனுடைய தன்மை இருக்கும். அதை நம்ம சொல்லிதான் பழகிக்கணும். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்ப நம்ம நெக்ஸ்ட் வாக்கியத்தில் அமைக்க போகும்போது இதெல்லாம் நமக்கு பயன்படும். பாருங்க, அதே மாதிரி இந்த அயம் சப்தம் மாதிரி இன்னொரு சப்தம் இருக்கு. என்ன சப்தம் அது, ஏஷஹா அப்படிங்கிற ஒரு சப்தம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சப்தம் பார்த்தோம், ஏஷஹா அப்படிங்கிற ஒரு சப்தத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பாருங்க, அது என்னது, தகாராந்தஹா ஏதத் சப்தஹா, ஏஷஹா ஏதௌ ஏதே, இது புல்லிங்கத்துல. ஏஷா ஏதே ஏதாஹ, இது ஸ்திரீலிங்கத்துல. ஏதத் ஏதே ஏதானி என்ன அர்த்தம், அயம் சப்தம் இயம் சப்தம் இதம் சப்தத்துக்கு என்ன பொருளோ அதே பொருள் தான். இது பரியாய பதம், ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் இல்லையா. எதனுடைய ஆல்டர்னேட்டிவ் வேர்டு இது அப்படின்னாக்கா, அயம் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு, அவ்வளவுதான். அயம் இயம் இதம், அதுக்கு நிகரான பதம் என்ன, ஏஷஹா ஏஷா ஏதத், ரெண்டுத்துல எது வேணாலும் பிரயோகம் பண்ணலாம். அயம் இயம் இதம் அப்படிங்கிற சொற்களுக்கு பதிலாக அதே பொருளை தரக்கூடிய சேம் மீனிங் கொண்ட சப்தம் தான் இந்த ஏஷஹா ஏஷா ஏதத். அதனுடைய டியூவல் ப்ளூரல் ஃபார்ம் எடுத்து கொடுத்திருக்கா பாருங்க, புள்ளிங்கத்துல வரும்போது ஏஷஹா ஏதௌ ஏதே, ஸ்திரீலிங்கத்துல ஏஷா ஏதே ஏதாஹ, நபும்சகலிங்கத்துல ஏதத் ஏதே ஏதானி, ஏதத் ஏதே ஏதானி. இது என்ன சப்தம், ஏதத் சப்தம். ஏதத் சப்தம்னா என்ன, அந்த இதம் சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் ஏதத் சப்தத்துக்கும். என்ன, ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் இல்லையா, சேம் மீனிங் கொண்ட வெவ்வேறு சொற்கள். அங்க பார்த்து போன பாக்ஸ்ல பார்த்தது என்ன, இதம் சப்தம். அது புள்ளிங்கத்துல எப்படி இருந்தது, அயம் இயம் இதம். இங்க எப்படி இருக்கு, ஏஷஹா ஏஷா ஏதத் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனுடைய டியூயல் ப்ளூரல் ஃபார்ம் படிக்கும் பொழுது புள்ளிங்கத்துல எப்படி இருக்கும், ஏஷஹா ஏதௌ ஏதே, ஸ்திரீலிங்கத்துல ஏஷா ஏதே ஏதாஹ, நபும்சகலிங்கத்துல ஏதத் ஏதே ஏதானி. கடைசியா பாருங்க, நாலாவது என்ன கொடுத்திருக்கா, மகாராந்த கிம் சப்தா, கிம்னா என்ன, வாட், கிம்னா என்ன அப்படிங்கிற பொருளை கொண்ட சப்தம். அது எப்படி புல்லிங்கத்துல இருக்கும், அது எப்படி ஸ்திரீலிங்கத்துல இருக்கும், அது எப்படி நபும்சகலிங்கத்துல இருக்கும் அப்படின்னா, ஒரு கேள்வி வாக்கியத்துல வரும்போது கேட்டாக்கா அதுக்கு நம்மளால புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணும். எப்படி கேட்க முடியும், புள்ளிங்கம் வந்தா கஹான்னு கேட்கும், ஸ்திரீலிங்கம் வந்தா கா, நபும்சகலிங்கம் வந்தா கிம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும். கஹா கா கிம், கஹா கா கிம், கஹானா என்ன, புள்ளிங்கத்துல உ அப்படிங்கிற, கா அப்படின்னாக்கா ஸ்திரீலிங்கத்துல உ, கிம்னா வாட் அல்லது விச் அப்படிங்கிற மாதிரி பொருளை கொண்ட மகாராந்த கிம் சப்தா. அது டியூயல் அண்ட் ப்ளூரல் எப்படி இருக்கும், ஏகவச்சனம் திவ்யவச்சனம் பகுவச்சனம் வரும்போது கா தௌ கே, ஸ்திரீலிங்கத்துல கா கே காஹா, நபும்சகலிங்கத்துல
இப்படியாக நான்கு விதமான வித்தியாசமாக இருக்கக்கூடிய சொற்களை ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கோம். இருந்தாலும் இன்றைய தினம் அதை ரிவைண்ட் பண்ணிருக்க, ஏன்னாக்கா இனிமே நம்ம வாக்கியத்துல போக போறோம். அப்படி சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணும் பொழுது இந்த முக்கியமான நான்கு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரோ அண்ட் காலத்துல இருக்கக்கூடிய பாக்ஸ் அப்படியே எப்படி இருக்கோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதனுடைய அர்த்தத்தோட ஷேர் பண்றேன். உட்கார்ந்து பொறுமையா பல தடவை சொல்லி பார்க்கணும், பல தடவை எழுதி பார்க்கணும், அப்பதான் அது நமக்கு புரியும். தெளிவா சொல்லிடுறேன், இந்த நாலு நான்கு விதமான சொற்கள், அதனுடைய புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம் ஏகவச்சனம் திவிவச்சனம் பகுவச்சனம் இப்படியாக இருக்கக்கூடிய சொற்களை அழகா உங்களுக்கு நான் என்ன பண்றேன், பிக்சரா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் குரூப்ல. நாம என்ன பண்ணணும், அதை உட்கார்ந்து அர்த்தத்தோட இருக்கு அதை உட்கார்ந்து அழகா எழுதி பார்க்கணும், வாய் விட்டு சப்தமா சொல்லி பார்க்கணும், அப்பதான் அது. எப்படி சொல்லணும் சுவாமி, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய சொற்களை ஏஷஹா ஏதௌ ஏதே ஏஷா ஏதே ஏதாஹ ஏதத் ஏதே ஏதானே கேளுனர் கேக்கும் சப்தம் கஹ கௌ கே கா கே காஹ கிம் கே காணி. இது எல்லாத்துக்குமே சர்வநாம சப்தம் படிக்கும் பொழுது ஏழு விதமான விபக்தியிலையும் சொல்லணும். ஆனா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒண்ணு ஒண்ணுதான் பிரதமா விபக்தி மாத்திரம் தான் கொடுத்துருக்கு. இப்போ பிரதமா மாத்திரம் தான் கொடுத்துருக்கு, ஏன்னாக்க இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், தரவா நன்னா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் இந்த சப்தத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏழு விபக்தியில சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் சர்வநாம சப்தங்கள், இதுக்கெல்லாம் சம்போதன பிரதமா மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும் சரியா, இந்த பிக்சரை நான் உங்களுக்கு அழகா குரூப்ல டிஸ்பிளே பண்றேன், நீங்க அதை பார்த்து இதே மாதிரி சொல்லி பாருங்க. உட்கார்ந்துனா அபியாசம் ஆற வரைக்கும் எழுதி பாருங்க, வித் மீனிங் கூட கொடுத்துருக்க. இதை தொடர்ந்து நாம ஒரு கதை ஒண்ணு பார்க்க போறோம். என்ன கதை பாருங்க. சுபுத்திஹி துர்புத்திஷ்ச, சுபுத்திஹி துர்புத்திஷ்ச அப்படிங்கிறது இந்த கதையினுடைய சீர்ஷகம் டைட்டிலுக்கு. இதுல முக்கியமான பதங்கள் என்னெல்லாம் கொடுத்திருக்கா, மித்ரம் கதிபயானி அத்ராந்தரே, அதுக்கடுத்தது அனாதிருத்திய அப்படிங்கிற மாதிரி சில சொற்களை நமக்காக இங்க கொடுத்துருக்கோம். அந்த சொற்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுட்டா நமக்கு உள்ள போய் படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கா. என்ன அர்த்தம், மித்திரன்னா ஃப்ரெண்டு, கதிபயானி அப்படின்னா ஃபியூ சில, அத்ராந்தரே இன் பிட்வீன் இதற்கிடையில், அனாதிருத்திய அப்படின்னாக்கா பொருட்படுத்தாமல், அனாதிருத்தினா என்ன அர்த்தம், பொருட்படுத்தாமல் உதாசீனப்படுத்துறது, அனாதிருத்தினா உதாசீனப்படுத்துறது அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான பதங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி இப்ப பாருங்க கதைக்குள்ள போலாம். என்ன கதை அப்படின்னாக்கா சுபுத்தி துர்புத்திஷ்ட, சுபுத்தின என்ன அர்த்தம், புத்தினா அறிவு, நல்ல அறிவு சுபுத்தின, துர்புத்தினா கெட்டவன், அதாவது நல்ல அறிவை உடையவன் கெட்ட அறிவை உடையவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கா. ஆத்தாம் தஸ்மிஞ்சித்து அக்ரஹாரே தௌ சகாயௌ, ஆஸ்தாம் இருந்தார்கள் யாரு, கஸ்மிஞ்சித்து அக்ரஹாரே, ஏதோ ஒரு அக்ரஹாரம் இருக்கு, அக்ரஹாரம் சொல்லுவா இல்லையா, அந்த அக்ரஹாரத்தில் துவௌ சகாயௌ இரண்டு நண்பர்கள் ஆஸ்தாம் இருந்தார்கள், தயோஹோ ஏகஹா தயோஹோ ஏகஹா, அவர்களில் ஒருவன் சுபுத்திஹி நல்ல அறிவை படைத்தவன், அந்யஹா துர்புத்திஷ்ச ஆசீத், அந்யஹன மற்றொருவன் எப்படிப்பட்டவன், துர்புத்திஷ்ச ஆசீத் கெட்ட புத்தியை கொண்டவன் கொண்டவனாக இருந்தான். தௌ கதாச்சித்து சாயம் கிஞ்சித்து உத்யானம் அகச்சதாம், தௌனா அவர்கள் இருவர்கள் கதாச்சித்து ஒரு சமயம் சாயம் இந்த ஈவினிங் டைம்ல மாலை வேளையில கிஞ்சித்து உத்யானம் அகச்சதாம், ஒரு ஒரு ஏதோ ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்காக தோட்டத்தை சுத்தி பார்க்கறதுக்காக வந்தார்கள். தத்ர பாலவிருக்ஷேஷு ருச்சிராணி பலானி ஆசன்ன,
அங்க சிறிய மரங்கள் இருந்தது. அந்த மரத்துல ருச்சிராணி பலானி ஆசன்னு சுவையான பழங்கள்லாம் காணப்பட்டது. தானி திருஷ்டுவா, தானி திருஷ்டுவானா அவைகளை பார்த்து விட்டு இல்லையா, தானி திருஷ்டுவா அந்த சின்ன, அதாவது என்ன சொல்றது, இளம் மரங்கள் இருக்கு, அந்த இளம் மரம் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பழங்கள்லாம் காணப்படுகிறது. தானி திருஷ்டுவா அவைகளை பார்த்து துர்புத்திகி அவதது, அந்த கெட்ட புத்தி உடையவன் சொல்றான், மித்ர ஏ நண்பா கதிபயானி பலானி கிரகித்வா, சில ஃபியூனா கதிபயான ஃபியூ, சில பலானி பழங்களை கிரகித்வா கிரகம் நயாவக வீட்டுக்கு கொண்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி இதி சொன்னான். ததா அப்பொழுது சுபுத்திகி அகதயத், அப்ப நல்ல அறிவை உடையன்னு சொல்றான், சகே ஏ நண்பா மைவம் குரு, மைவம் குருனா மா ஏவம் குரு, அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இல்லையா, ஏவம் மா குரு இந்த மாதிரி பண்ண வேண்டாம், அதான் மைவம் குரு. உத்தியானபாலகா ஆவாம் தண்டயேத், உத்தியானபாலகனா தோட்டக்காரர் இருப்பான் இல்லையா, அவன் ஆவாம் அவனும் நம் இருவரை தண்டயேத் தண்டிப்பான் இதி தஸ் இந்த மாதிரி சொல்றான். தஸ்ய வச்சனம் அனாதிருத்திய, அவனுடைய வச்சனத்தை பொறுப்பா, அவனுடைய சொல்லை அனாதிருத்திய பொருட்படுத்தாமல் துர்புத்திகி பஞ்சசாணி பலானி, துர்புத்தியா இருக்கல கெட்ட புத்தி உடையவன், பஞ்சசாணி பஞ்சசாணி ஐந்து அல்லது ஆறு, பஞ்சசாணி என்ன பஞ்ச அல்லது ஷட ஷட் அதான் பஞ்சசாணி ஐந்து அல்லது ஆறு, பலானி அவசித்திய ஐந்து அல்லது ஆறு பழங்களை பறித்து சுபுத்தேகே அஸ்தே அர்ப்பிதவான், அந்த சுபுத்தினுடைய கையில வச்சுட்டான் கொடுத்துட்டான் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். திரும்ப அதே ஒரு தடவை படிக்கிற பாருங்க, சுபுத்திஹி துர்புத்திஷ்ச, என்னென்ன முக்கியமான கீவேர்ட்ஸ், மித்ரம் கதிபயானி அத்ராந்தரே அனாதிருத்திய, இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸ். என்ன ஆரம்பிக்கிறது பாருங்கோ, ஆஸ்தாம் கஸ்மிஞ்சித் அக்ரஹாரே தௌ சகாயௌ தயோரேகா சுபுத்திஹி அன்யஹா துர்புத்திஷ்ச ஆசீத் தௌ கதாசித் சாயம் கிஞ்சித் உத்யானம் அகச்சதாம் தத்ர பாலவிருக்ஷேஷு ருச்சிராணி பலானி ஆசன் தானி திருஷ்ட்வா துர்புத்திஹி அவதத் மித்ர கதிபயானி பலானி கிரகித்வா கிரகம் நயாவஹா இதி ததா சுபுத்திஹி அகதயத் சகே மைவம் குரு உத்யானபாலஹா ஆவாம் தண்டயே இதி தஸ்ய வச்சனம் அனாதிருத்திய துர்புத்திஹி பஞ்சசாணி பலானி அவசித்திய சுபுத்தேஹே அஸ்தே அர்ப்பிதவான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு. அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்கா பார்க்கலாம், ஒரே நிமிஷம் பாருங்க. அத்ராந்தரே அவனுடைய கையில ஒரு அஞ்சாறு பழங்களை எடுத்து கொடுத்துட்டான் இல்லையா, யாரு துர்புத்தி சுபுத்தியினுடைய கையில கொடுத்துட்டான். அத்ராந்தரே இன்பிட்வீன் இந்த சமயத்துல இதற்கிடையில் தஸ்ய உத்தியானசிய பாலகா சமேத்திய தாவ் அபத்சயத தாவ அபத்சயத தௌ அபத்சயத்தான் இருக்கு, தாவ அபத்சயத அவர்கள் இருவர்களை என்ன பண்ணா அப்படின்னாக்கா கையோட புடிச்சுட்டான் இல்லையா, அவ ரெண்டு பேரையும் கையோட என்ன பண்ணிட்டான், கையுங்களவா புடிச்சிட்டான் இல்லையா பாருங்க. புடிச்சிட்டு பீதா துர்புத்திஹி அவதய, அந்த இதற்கிடையில அந்த தோட்டத்துக்கார வந்து என்ன பண்ணிட்டான், அவ ரெண்டு பேரும் கையுங்களவா புடிச்சிட்டான். புடிச்ச உடனே பீதா துர்புத்திஹி அவதயத், அந்த பீதான பயந்து போயிட்டான், யாரு துர்புத்திஹி பயந்துன்னே சொல்றான், ஆரிய நேமயா பதித்தானி ஏதானி, நேமையா பாதித்தானி ஏதானி, இது எதுவுமே என்னால பறிக்கப்படல, இங்க இருக்கக்கூடிய பழங்கள் எதுவுமே நான் பறிக்கல, கிந்து ஆனால் அனேன மம சக்யா பாதித்தானி, இது எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் பறிச்சான், நான் என்னால எதுவுமே பறிக்கப்படல, இது எல்லாமே என்னுடைய நண்பன் தான் பறிச்சான்,
நாகம் அபராதி, நான் குற்றவாளி கிடையாது, நாகம் அபராதி இது அப்படின்னு சொன்ன. தச்சுருத்வா உத்தியானபாலகா சுபுத்திம் அதாடயத். பாவம் அதை கேட்ட உடனே அந்த தோட்டக்காரன் சுபுத்திய வந்து நன்னா அடிச்சிட்டான் இல்லையா, தண்டனை அவனுக்கு தான் கிடைச்சது. தஸ்மாத் தேர்ஃபோர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த கதையில இருந்து அப்படின்னாக்கா, துர்ஜனை சக மைத்ரி ந கர்த்தவ்யா, துர்ஜனை சக மைத்ரி ந கர்த்தவ்யா, கெட்டவனுடைய சேர்க்கைய நட்ப நாம பண்ணக்கூடாது, துஷ்டனை கண்டா தூர விலகணும், கெட்டவனுடைய நட்பை நாம் விட்டுவிட வேண்டும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கூடிய மாறல். என்ன மாறல் கத்துக்கிறோம், துர்ஜனை சக மைத்ரி ந கர்த்தவ்யா. பாருங்க இரண்டாவது பேஜ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மறுபடியும் திரும்ப படிக்கிறேன். அத்ராந்தரே தஸ்ய உத்யானஸ்ய பாலகஹ நேத்ய தௌ அபத்ஸயத் பீதஹ துர்புத்திஹி அவதத் ஆர்ய நமயா பாதிதானி ஏதானி பலானி கிந்து அனேன மம சக்யா பாதிதானி நாகம் அபராதி இதி தச்ருத்வா உத்யானபாலஹ சுபுத்திம் அதாடயத் தஸ்மாத் துர்ஜனை சக மைத்ரி ந கர்த்தவ்யா அப்படிங்கிறது இந்த கதையில இருக்கக்கூடிய மாரல். கடைசியா யார் படிச்சா, கடைசியா படிச்சது யாரு போன கிளாஸ்ல? லாஸ்ட் கிளாஸ்ல படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்தா இல்லையா, யார் படிச்சா? கேக்கலையா? தெரியல சாமி, லாஸ்ட் கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணல. தி ஸ்ரீதர்ன ஒருத்த படிச்சார் அடியன். ஸ்ரீதர், ஓகே. எஸ்ல தான் இருக்கு. எஸ்ல தான் இருக்கா? ஓகே ஃபைன், தேங்க் யூ. அதுலயே கண்டினியூ பண்ணலாம் சரியா? ஸ்ரீ வித்யா மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் இருக்கேன் சாமி. சுபுத்தி துர்புத்திஹி துர் மித்ரம் கதிபயானி அத்ராந்தரே அனந்த் அத்ராந்தரே அநாதிருத்ய அனா அநாதிருத்ய ஆஸ் ஆஸ்தாம் கஷிம கஸ்மிஞ்சித் சுபுத்திஹி அன்யோ துர்புத்தி வாசித் இல்ல துர்புத்திஷ்ச ஆசித் துர்புத்திஷ்ச ஆசித் தௌ கதாசித் சாயம் கிஞ்சித் உத்யான மகச் மகச்சதாம் இல்ல உத்யானம் உத்யானம் அகச்சதாம் அகச்சதாம் உத்யானம் அகச்சதாம் தத்ர பால விருஷேஷு ருச்சிராணி விருக்ஷேஷு பால விருக்ஷேஷு ருச்சி ருச்சிராணி ஃபலான்யாசன் தானி தானி திருஷ்ட்வா திருஷ்ட்வா தானி திருஷ்ட்வா துர் துர்புத் துர்புத்தி அவதத் துர்புத்தி அவதத் மித்ர கதிபயானி ஃபலானி கிரஹித்வா கிரகம் நயாவக இதி ததா சுபுத்தி அகத்தயத் சஹே மைவம் குரு குரு இல்லாது குரு குரு உத்யான பாலக
ஆவம் தண்டயேத்து இதி ஆவாம் சத்யம் தண்டயேத். ஆவாம் தண்டயேத்தி தண்டயேத்தி இதி தஸ்ய வச்சனமான இல்ல ஒரு பிரேக் கொடுங்க, மான படிக்கிறதுனா ஒரு புல் ஸ்டாப் இருக்கணும். இதி முடிக்கும். தஸ்ய தஸ்ய வச்சனம் அனாதிருத்ய. மானா வச்சன மானாதிருத்திய மானால இல்லம்மா, மனா வச்சனம் மனம் சாரி அனாதிருத்திய தான். மாக பக்கத்து துணைக்கால் இருக்கானா? ஓகே 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 வச்சன மானாதிருத்திய துர்புத்திஹி பஞ்ச ஷாணி ஃபலான்ய ஃபலான்ய வச்சித்திய பலானி அவசித்ய. ஃபலானி அவசித்திய சுபுத்திஹி புத்திஹி இல்ல, சுபுத்தேஹே. சுபுத்தேஹே ஹஸ்தே 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 பிதவான் அஸ்தே அர்ப்பிதவான். ஹஸ்தே அர்ப்பிதவான் கண்டினியூ பண்ணுவோம். கேக்குறதா? அடிபல இருக்கா ஸ்ரீவித்யா மேடம்? கண்டினியூ பண்ணுவோம். அத்ராந்தரே தஸ்யோ தஸ்யோ தஸ்ய உத்யானஸ்ய தஸ்ய உத்யானஸ்ய பாலகக சமே சமேத்திய தாவ சமேத்திய. சமேத்திய தாவ பத்ஸயத. தாவ பத்ஸ் பத்ஸ்ரயத ம் பீதோ த்ருஷ் துர்புத் துர்புத்தி அவதத் ம் ஆர்யன மயா பாதி தானியே தானி ஃபலானி கிந்து அனேன மம சர்வ்யா சக்யா. ஓ சக்யா பாதி தானி நாகமபராத் இல்ல முடியுமா, பிரேக் கொடுக்கணுமா? புல் ஸ்டாப் வேண்டாமா? பாதி தானி பிரேக் பிரேக். நாகமபராதி இதி தச்ருத்வா உத்யானபாலக சுபுத்தி அதாயத் சுபுத்தி அதாடயத் அதாயத் தஸ்மாத் அதாடயத். ஓ சாரி அதாடயத் தஸ்மாத் துர்ஜனைக சக மைத்ரி ந துர்ஜனைஹி சக துர்ஜனைஹி சக மைத்ரி ந கர்த்தவ்யா. அவ்வளவுதான், வெரி குட். சரி படிக்க படிக்க படிக்கதான் வரும். இதுல என்ன ஒரு இதுனாக்கா ஒரு ரெகுலாரிட்டி இருக்க மாட்டேங்கிறது, அதான் கஷ்டமா இருக்கு. எல்லாரிட்டி இப்ப இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 கிட்ட இருக்கா மெம்பர்ஸ் டோட்டல். அப்படின்னு பாத்தீங்கன்னா 330 பீப்பதான் ஒருத்தரே வரா. 330 பீப்புள் இருக்கா மொத்தமா இந்த குரூப்ல. ஆனா டெய்லி, ஐ மீன் டெய்லினாக்கா நம்ம எப்பெல்லாம் கிளாஸ் கண்டக்ட் பண்றோமோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 40 இல்லையா, 30 to 40 இவ்வளவுதான் வரா. அந்த 30 to 30ன்றது ரெகுலரா இருக்கா, 40ன்றது எப்படி இருக்குனாக்கா ஒரு தடவை வரா, ஒரு தடவை வரமாட்டேங்கிறா. இப்ப என்ன ஆகுனாக்கா இப்பதான் ஒருத்தர் வரார், பிரசாந்த்ன்ற இப்பதான் வரார். இப்படிலாம் இருந்தா நமக்கு என்ன இருக்காதுனாக்கா ஒரு பாஷையை கத்துக்க முடியாது. நம்ம ஒரு பாஷையை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னாக்கா முதல்ல நமக்கு என்ன வேணும், ரெகுலாரிட்டி வேணும், சின்சியாரிட்டி வேணும். தொடர்ந்து நாம இந்த வகுப்பை கத்துக்கணும், இதுல அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்கணும். எதுவுமே இல்லாம நான் வரேன் போறேன் இஷ்டத்துக்கு வருவேன் நான் ஆடியோ பாத்துக்கிறேன் ரெக்கார்டிங் பாத்துக்கிறேன், அது எப்போனாக்கா நம்மளால எப்ப தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதோ அப்பதான் நம்ம ஆடியோ எல்லாம் பாத்துக்க முடியும். எப்ப பார்த்தாலும் ஆடியோ பாத்துக்கிறதுக்கு அப்புறம் எப்படி நமக்கு கிளாஸ்க்கு சேர்றது வேண்டாம் இல்லை. பாருங்க கிளாஸோட ஸ்ட்ரென்த் 330 மேல இருக்கும் குரூப்ல. ஆனா அட்டன் பண்றவா ரெகுலரா ஒரு 25 பீப்புள் அட்டன் பண்றா, ஹோம்ஒர்க் அனுப்புறா, ரெகுலரா பாக்குறா.
மீதி ஒரு 10-15 பேர் வருவா போவா, திடீர்னு வருவா திடீர்னு காணாமல் போவா, அப்படிலாம் இருந்தாக்கா ஒரு லாங்குவேஜை நம்மளால வந்து கற்றுக்க முடியாது. அதுதான் அப்புறம் நம்ம நம்ம பண்ணுற மிஸ்டேக்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப மறுபடியும் பிகினிங்லேருந்து தான் படிச்சுட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான், அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எப்போ போகிறது, தேர்ட் எப்போ போகிறது, முடியாது. அதனால் ரெகுலாரிட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்கோ, பரிசிரமப்படணும், அதே மாதிரி ஹோம்ஒர்க் அனுப்புங்கோ, அப்போ தான் முடியும். இல்லை அப்படின்னாக்கா மொழியை கற்றுக்க முடியாது. ஓகே, அவகாசம் எடுத்து இதோட இன்றைய கிளாஸை முடிச்சுக்கிறேன். என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட் அதுதான், தொடர்ந்து கண்டினியூவாக கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லையா தாசன், தன்யவாதாக. ஏதாவது சம்சயம் இருந்தால் கேளுங்கோ, கிளியர் பண்ணுறேன். எல்லாம் கிளாஸை முடிச்சுக்கலாம். சுவாமி, ஒரே ஒரு சம்சயம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஏதத்து சப்த பார்த்தோம் இல்லையா, தக்காராந்த ஏதத் சப்த, அது அந்த டேபிள்ல போடும் போது ஏ தத்துன்னு இல்லாம ஏ தத்துன்னு ஆயிடுறது, எது கரெக்ட் சுவாமி? இதுல சொன்ன இல்லையா ரூட் வேறமா, ரூட்ல இருந்து வெளியில நம்ம எடுக்கும் போது என்ன ஆகாரம் இருக்கோ அந்த ஷேப்ல படிச்சுக்குவோம். சரி, கிராமர் உள்ளத உள்ளபடி படிச்சுக்கிறது பிகினிங் ஸ்டேஜ். இது ஏன் இப்படி மாறுறது அப்படின்னா, அது என்ன பிரத்தயம், எந்த பிரத்தியத்தினால எந்த சூத்திரத்தினால அப்படி மாறுறது அப்படிங்கிறத நீங்க வந்து மேற்கொண்டு கிளாஸ் போகும்போது நமக்கு அது புரியும். இப்ப பிகினிங்ல என்ன இருக்கோ கிராமரை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே படிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். வேற யாருக்கன்னா சம்சயம் இருக்கா? அடியன் சுதா தேவநாதன் சொல்லுங்க. அந்த செகண்ட் பேர் அந்த கதையில புத்திகி துர்புத்திகி செகண்ட் பேர் அத்ராந்தரே தஸ்யோத்யானஸ பாலக சமேத்தி, அது அந்த அதுக்கப்புறம் அது எப்படி பிரிக்கணும் அடியன்? தௌ 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 அபத்சயத அடியன். ஓகே, தௌ அப அப தாவ தாவபத்சயதன் இருக்கு இல்லையா, அத தௌனா அவர்கள் இருவர்களை அபத்சயத கையோட பிடிச்சிட்டான் பாலக்காக சமயத்தி அந்த இடத்துக்கு வந்து தௌ அவர்கள் இருவர்களை அபத்சயத பிடிச்சிட்டான். தன்யவாதம் தன்யவாதம் சுவாமி. தன்யவாதம் சுவாமி.